ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃப்ரைஸை பற்றி தான். என்னென்ன ஃப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா, கப்பி, மாலி, மூணு ஃப்ரைஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூணு ஃப்ரைஸும் நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கு என்னென்ன ஃபுட்டில் நம்ம ஃபீட் பண்ணுறோம், என்னென்ன ஃபுட்டில் நம்ம ஃபீட் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து க்ரோத் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பார்ட்டாக பிரிக்கலான்னு இருக்கேன். பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்ட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து அப்லோட் பண்ணுறான்ருக்கேன் இந்த ஃப்ரைஸை வந்து. அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து தெரியும், எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வருது அப்படின்ட்டு. அதனால் வந்து மூணு பார்ட்டாக நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பீட்டா ஃப்ரைஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பீட்டா ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 1 மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதோடய க்ரோத்து வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கப்பி மாலியோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பீட்டா ஃப்ரைஸ் வந்து. அதனால் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு 1 மாதத்துக்கு. ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஃபீடிங் நம்ம வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசரியை தான் கொடுக்கணும். அது இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் வந்து வினிகரில் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் பீட்டா ஃப்ரைஸுக்கெலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் தான் ஃபீட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 டே ஃப்ரைஸ் தான் ஃபுல்லாகவே. இப்போ இதனால் வந்து தனியாக கூட ஸ்விம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் தான் இன்னும் நான் வந்து மேலே கூட நான் வந்து செப்பரேட் பண்ணல. இன்னும் ஒரு நாள் நான் இதில் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து செப்பரேட் பண்ணுவேன். நான் வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து ப்ரீடிங் விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி. அது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி. அதனால தான் நான் வந்து பக்கெட்டில் ப்ரீடிங் விட்டேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. என்னென்ன ப்ராப்ளத்தினாலாம் பீட்டாவோட ப்ரீடிங் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எடுத்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ஆன ஃப்ரைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரைஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நான் தண்ணியெலாம் ஃபில் பண்ணிட்டேன், ஃபாக்ஸ்டெல் பிளான்ட்டும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரைஸ் மட்டும் தான் அதுக்குள்ளே. நான் வந்து மேலே வந்து செப்பரேட் பண்ணிட்டேன் தனியாக. வந்து ஃப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால கரெக்டானால் எடுக்க முடியல, மொபைல் கேமராவில் எடுக்கிறனால. கண்டிப்பாக வந்து லைவ் பிளான்ட் ஏதாவது ஒன்று தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து ஆக்சிஜன்லாம் நல்லா கிடைக்கும் மீனுங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்ரு பக்கெட் இது, அதில் நான் இப்போ விட்டு வச்சுருக்கேன் ஃப்ரைஸ் எல்லாத்தையும். எப்படியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 ஃப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீடிங் ஆனது ரெண்டுமே, மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் தான் ப்ரீடிங் ஆனது. அதனால் கொஞ்சம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சைட்டில் இருக்குங்க, இதெல்லாம் வந்து பீட்டா ஃப்ரைஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது இது பார்த்திங்கன்னா கப்பி ஃப்ரைஸ். இந்த மீனோட க்ரோத்தையும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து மூணு ஃப்ரைஸை பற்றியும் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மாலி ஃப்ரைஸ். மாலி ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கப்பி ஃப்ரைஸோட. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் நம்ம வந்து காப்பாற்றுறது. ஃபுட்டை வந்து ரொம்ப நம்ம வந்து லைஃப் ஃபீல்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நார்மல் ஃபுட்டை நம்ம போட்டால் கூட நல்லா ஒரு வளர்ந்துடும் மீன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இந்த மூணு பார்ட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மீனோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.